ஏழை குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்களை திட்டமிடமாக ஸ்ரீராமகிருஷ்ணா அறக்கட்டளை மற்றும் குஞ்ச் தன்னார்வ அமைப்பு கைகோர்த்துள்ளது. இதுகுறித்த செய்தியாளர் சந்திப்பு கோவை ஸ்ரீராமகிருஷ்ணா மருத்துவமனையில் நடைபெற்றது. அப்போது குஞ்ச் அமைப்பின் நிறுவனர் அனுஷ்குப்தா கூறுகையில், தங்கள் அமைப்பு நாடு முழுவதிலும் பல்வேறு சமூக பணிகளை மேற்கொண்டுள்ளதாகவும், குடிநீர், கல்வி, வாழ்வாதாரம், அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், பேரழிவு நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு, சுற்றுச்சூழல், வேளாண்மை, சுகாதாரம் மற்றும் மாதவிடாய் ஆகிய பிரச்சினைகளில் தங்கள் அமைப்பு தலையிட்டு சாமானிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருவதாகவும் தெரிவித்தார். மாதவிடாய் காலங்களில் நாப்கின்கள் பயன்படுத்த முடியாத பல ஏழை பெண்கள், சிறுமிகள் நம் நாட்டில் உள்ளதாகவும், தேவைக்கு அதிகமாக உற்பத்தியாகும் பஞ்சுகள் மற்றும் ஜவுளி கழிவுகளிலிருந்து நாப்கின்களை தயாரித்து வருவதாகவும், அதனை ஏழைகளுக்கு விநியோகித்து வருவதாகவும் தெரிவித்தார். இந்த நிலையில் கோவையில் உள்ள ஸ்ரீராமகிருஷ்ணா அறக்கட்டளையுடன் கைகோர்த்து ஏழை மாணவர்களுக்கான கல்வி உபகரணங்களை திரட்ட முடிவு செய்துள்ளதாகவும், அதன்படி கோவையில் சுமார் 90க்கும் மேற்பட்ட பள்ளிகளை அணுகியுள்ளதாகவும், அங்கு மாணவர்கள் பயன்படுத்திவிட்டு விட்டு செல்லும் கல்வி உபகரணங்களை திரட்டி நாடு முழுவதும் உள்ள ஏழை மாணவர்களுக்கு விநியோகிக்க உள்ளதாகவும், நாடு முழுவதும் பல்வேறு பள்ளிகளிலிருந்து திரட்டப்படும் இந்த கல்வி உபகரணங்கள் ஒரு சிறிய பொருள் கூட வாங்க முடியாத நிலையில் இருக்கும் ஏழை மாணவர்களுக்கு நிச்சயம் உதவும் என அவர் கூறினார். இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது ஸ்ரீராமகிருஷ்ணா அறக்கட்டளையின் முதன்மை இயக்க அலுவலர் சுவாதி ரோஹித்துடன் இருந்தார். You know, from Goonj to launch the all the initiatives of Goonj in the city of Coimbatore, and especially a big one called School to School, which we are launching today. And of course, I mean, Coimbatore has a lot of potential, and I'm pretty sure all the citizens can become a part of it.